வணக்கம். ஒவ்வொரு கம்பெனியுமே தங்களுடைய ப்ராடக்டுடைய டிசைன் யூனிக்காக வரணும் அப்படின்றதுக்காக நிறைய பொருளும் காலமும் செலவு பண்ணுறாங்க. அப்படி செலவு பண்ணி உருவாக்கின ஒரு யூனிக்கான ப்ராடக்ட் டிசைனை வேற யாராவது காப்பி பண்ணிட்டாங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு பெப்சி பாட்டிலும் கோகோ கோலா பாட்டிலும் எடுத்துக்கோங்களேன், ரெண்டுத்துடைய லேபிளை ரிமூவ் பண்ணாலும் இது பெப்சி பாட்டில் இது கோகோலா பாட்டில் நம்மளால் ஈஸியாக சொல்லிட முடியும். எதனால் அப்படின்னா, அந்த பாட்டிலுடைய டிசைன் அப்படின்றது அந்த கம்பெனியுடைய ஐடென்டிட்டியாகவே மாறிடுச்சு. அதே மாதிரி தாங்க உங்களுடைய ப்ராடக்டுடைய டிசைனும் ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய கம்பெனியுடைய ஐடென்டிட்டியாக வரும். அந்த டைமில் உங்களுடைய காம்படிட்டர்ஸோ இல்லை வேறு யாராவதோ உங்களுடைய டிசைன் உங்களுடைய ப்ராடக்டுடைய யூனிக்கான டிசைனை காப்பி பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம சிம்பிளாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம் டிசைன் ரிஜிஸ்ட்ரேஷன். இந்த டிசைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா வேறு யாரும் உங்களுடைய யூனிக்கான ப்ராடக்ட் டிசைனை காப்பி பண்ண முடியாது. ஸோ இந்த டிசைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ எங்களோட சேனலில் இருக்குது. உங்களுக்கு அந்த வீடியோ தேவைப்படுது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்களோட சேனலில். அந்த வீடியோவுடைய லிங்க் வந்து இங்கே ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கோம், பாருங்கள்.